உங்களுக்கு கிட்னி கிடைச்சா வந்து உங்களுக்கு சந்தோஷம். கோடி புண்ணியம் சார், எனக்கு அது போதும் சார், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சார். அதான் சார் டாக்டரே சொல்லிட்டாரு, மூளைச்சாவு கிட்னி கிடைக்கும் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பிக்கிட்டு நான் அப்படியே உயிர் வாழ்ந்து இன்ன வரைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை. கிட்னி மட்டும் நல்லானா போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தம்பி மாதிரி அண்ணா மாதிரியோ எப்படி நினச்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு வேலைக்காரனாக நினச்சி உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு, என் குழந்தைகளுக்கு, உங்கள் புண்ணியத்தில் நான் உயிர் வாழ்கிற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கடைசியாக உனக்கு சொல்லிக்கிறேன், என்னை மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு கிட்னி பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கை விட்றாதீங்க. எத்தனையோ பேர் புருஷமார்கள் விட்டு போட்டு ஓடணும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆஸ்பத்திரி கொண்டு விட்டு போட்டு சாப்பாடு அடைக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு விட்டு போட்டு ஓடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. கிட்னி பேஷண்ட் அவங்களும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான். அவங்களுக்குனால முடியலைங்கும் போது அவங்களுக்கு கை விட்றாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புகளையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஒரு சின்ன வியாதி ஏதாவது தலை சுத்தரே வந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கிங்க. நான் பட்ட அவசியத்தை நீங்கள் யாருமே படக்கூடாது இந்த உலகத்துலேயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கணும். இது அவ்வளோ கொடுமையான வியாதி கிட்னி ஃபெயிலியருங்கிறது. நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும். ஒன்றுக்கு வராது, சாப்பிட முடியாது, நல்ல சோறு திங்க முடியாது, நல்ல தீனி திங்க முடியாது, நல்ல தண்ணி குடிக்க முடியாது, நடக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சாப்பிட்டா செமிக்காது, வாந்தி வந்துடும். மாத்திரை சாப்பிட்ணும் கரெக்டாக. மாத்திரை சாப்பிட்லன்னா என்ன நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாங்க. மூச்சு திணறல் வருது, அதிகமாக பேச முடியாது, நடக்க முடியாது, காலெல்லாம் வீங்கிடும். வயிறுலாம் வீங்கிருச்சு, நான் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு நல்லா தெரியும். தொப்புள் வெளியே வந்துருச்சு பாருங்கள். வேண்டி கேட்டுக்கிறேன், குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் தயவு செஞ்சு உடம்புல மிஸ்டேக் இருந்தால் உடனே பாருங்கள். அண்ணா இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுண்ணா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 20-17 லட்சம் ரூபா தேவைப்படுதுங்க சார். எனக்கு பணம் கொடுத்தாலும் சந்தோஷம்தான் சார். எனக்கு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அதை வச்சு நான் ஏதோ என் குழந்தைகளை வச்சு ஒரு ஜீவசம் மாதிரி என் குழந்தைகளை வளர்த்துக்குவேன். என் மனைவி எச்சல் எழுது சமையல் வேலைக்கு போய் அப்படியெல்லாம் தான் சார். எங்களுக்கு கஞ்சி ஊற்றுனேன், வேஸ்ட்டு மில்லுக்கு கட்டி மில்லுக்கு போவாள், அவளுக்கு தையல் போட்டிருக்கு சார். அவர் ரெண்டு குழந்தையுமே சிசரிங் பண்ணி எடுத்தது. அந்த ரெண்டு குழந்தையும் சிசரிங் பண்ணி எடுத்த இடத்துல சீ பிடிச்சி இந்த இடத்துக்கு வகுத்தில் இது வரைக்கும் அடுத்திருக்கு. அடுத்தது சீ பிடிச்சி அதோடய இது வேலைக்கு போயிட்டுருக்காங்க சார். என் பையன்கிட்ட நான் சொன்னேன், டே அப்பா செத்து போயிடும்டா, நீங்கள் பார்த்துங்கடா அம்மாவை அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நீ கவலைப்படாத, நான் என் கிட்னி உனக்கு தரப்போனு என் பையன் சின்ன பையன் சொன்னார் சார். நான் சொன்னேன் வேணாண்டே, அப்பா வாழ்ந்துட்டேன், 38 வருஷம் வாழ்ந்துட்டேன், நீ வாழவே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அவன் இல்லைப்பா, யார் கொடுத்தானு கொடுக்கட்டு என்ன, என் கிட்னி உனக்கு ஷூட் ஆகும்ப்பா, என்னோடதும் ரத்தமும் ஒன்று தானே, நான் கிட்னி தரப்பான்னு என்கிட்ட சொன்னானுங்க. கடைசி அதுலேயே நான் வாழ்ந்துட்டேங்க. எனக்கு அதான் சொன்னதையுமே உயிரே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க சார் தெரியும். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வாழ்ந்தார், பட் வந்து இப்படி இருக்கனால யாருமே வந்து பார்த்துக்க மாட்றாங்க. பெத்த அம்மா கூட வந்து பார்த்துக்க மாட்றாங்க. சொந்த பந்தம் யாருமே வரதில்லை. இவங்க அனாதையாக இந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன் இந்த ஊருக்காரங்க கூட வந்து ஏன் என்னன்னு வந்து விசாரிக்க மாட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும்போது. இப்போ இவர் கிட்னி கொடுத்தாலும் இவருக்கு ஒரு 10 லட்சரூபா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து செலவாகுமா? உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.